வணக்கம் சொந்தங்களே, ஸ்டைல் யுவர் லைஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம காஸ்டன் பாத்திரத்தை எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. எங்களுடைய காஸ்டன் பாத்திரங்கள் எல்லாமே நேர்த்தியான இயற்கையான முறையில் சீசனிங் பண்ணப்பட்டிருக்கு. அதை நீங்கள் சரியாக முறைப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் முத முதல்ல இரும்பு பாத்திரம் வாங்குறவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். எந்த பிராண்ட் காஸ்டன் பாத்திரங்கள் நீங்கள் வாங்கினாலும் அது தண்ணியோடு வச்சிங்கன்னா அது துருப்பிடிச்சு போயிடும். காஸ்டைனாலே துருப்பிடிக்கும், துருப்பிடிச்சாதாங்க அது காஸ்டைன். நான்ஸ்டிக் பாத்திரம் மாதிரி நீங்கள் தாறுமாறாக யூஸ் பண்ணாதீங்க. கண்ட கண்ட சோப்பு, கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணாதீங்க. அப்போ இவ்வளோ காசு கொடுத்து வாங்கின பாத்திரம் அவ்வளோதானா? இருங்க, கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற ஸ்டெப்பு உங்களுக்கு புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ சீசனிங்னா என்னென்னு தெரிஞ்சாதான் உங்களால் நல்ல முறைப்படி மெயின்டைன் பண்ண முடியும். சீசனிங்னா ஒன்றும் இல்லைங்க, கல்லை பழக்கிறது. வெறும் இரும்பு கல்லில் உங்களால் சமைக்க முடியாது. அதைய சமையலுக்கு தகுந்த மாதிரி நம்ம பழக்கணும். ஒரு புது இரும்பு பாத்திரத்தில் ஆயில் தடவி அதையும் நம்ம புகைப்படிய வைக்கணும். ஒரு இரும்பு கல்லை எடுத்து ஆயில் தடவி 350 டிகிரி ஹீட் பண்ணி அதையே கோட்டிங் பண்ணணும். காஸ்டைன் பொறுத்த வரைக்கும் இந்த கோட்டிங் இருந்தால் தான் சமைக்க முடியும். ஒரு வேளை தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா இதை நீங்களே சீசனிங் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின காஸ்டைன் பொருளை எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம தோசைக்கல்லை பற்றி பார்க்கலாங்க. நீங்கள் தோசை ஊற்றி முடித்ததுக்கப்புறம் கல்லை எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணாதீங்க. அப்படியே எடுத்து துணி எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் நீங்கள் தோசை விடுறப்ப நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சுட ஆரம்பிச்சுக்கலாம். வாஷ் பண்ணாமையா? வாஷ் பண்ணாமல் எப்படி தோசைக்கல்லை வைக்கிறது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். அப்போல்லாம் அம்மாலாம் தோசைக்கல்லை வந்து வாஷ் பண்ணவே மாட்டாங்க, அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. மறுபடியும் சுடுறப்போ வாஷ் பண்ணிட்டு தான் சுடுவாங்க. அப்போ தோசை விடுறதுக்கு முன்னாடி தான் நாம் வாஷ் பண்ணணும். தோசைக்கல்லில் கழுவாமல் வச்சா பாக்டீரியா ஃபார்ம் ஆகும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம தோசைக்கல்ல ஆயில் தடவி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகாது. நம்ம தோசைக்கு முன்னாடி 250 டிகிரி மூடி நம்ம ஹீட் பண்ணிடுறோம். அதில் இருக்கிற பாக்டீரியா வந்து அழிஞ்சு போயிடும். எந்த பாக்டீரியாவும் உங்களுக்கு மிஞ்சாது. அதுக்கப்புறம் தான் நம்ம தோசையோட ஆரம்பிக்கிறோம். அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஒருவேளை நீங்கள் ஒரு வாரத்துக்கு நீங்கள் தோசை ஊற்றலைன்னா நீங்கள் ஆயில் எடுத்து பின்னாண்டியும் பூசி வச்சுக்கோங்க. அப்போ தான் துரு பிடிக்காது. வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு துணி வச்சு தண்ணி நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தண்ணி வந்து உடனே நீங்கள் தொடச்சி எடுத்துடுங்க. தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு துரு பிடிச்சிரு கல். உடனே தண்ணி தொடச்சி எடுத்துடுங்க. நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க. தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் சுத்தமாக நீங்கள் தொடச்சி எடுத்துருங்க. இங்கே எல்லாம் எங்கேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே சுத்தமாக நீங்கள் தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துட்டு உனி நீங்கள் அடுத்தது ஆயில் போட்டு வச்சுக்கோங்க. சைடு பார்டர் எல்லாமே நீங்கள் ஆயில் தடவி வச்சுக்கோங்க. ரெண்டு சைடு நீங்கள் ஆயில் போட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் சூடு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் உங்களுக்கு போயிடும். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இது நிறையா நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தோசைக்கல் எப்படி மெயின்டைன் பண்ணுறது பார்த்தோம். இப்போ நம்ம கடாய் ஸ்கில்லட் வந்து மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம தோசைக்கல்ல ஆயில் ஊற்றி தோசை ஊற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தண்ணி ஊற்றி நம்ம சமைப்போம். அதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கடாயில் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது குழம்பு ஏதாவது செஞ்சீங்கன்னா இதிலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு இது வந்து நீங்கள் இதில் வந்து லிக்விட்டு இது மாதிரி ஏதாவது போட்டு தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரப் போட்டு நல்லா அழுத்தி தேய்க்காதீங்க. லைட்டாக லிக்விட் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பு வச்சு லைட்டாக லிக்விட் ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டீல் நாரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இருந்துச்சுன்னா அது காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் முன்னாடி பின்னாடி ஆயில் போட்டு தடவுனதுக்கப்புறம் அடுப்பில் 2 நிமிஷம் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி இருந்தாலும் அது போயிடும். இப்போ நீங்கள் நான்வெஜ்க்கு இது சமைச்சிங்கன்னா சமைச்சி எடுத்து வச்சு வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இது நான் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் தடவி அடுப்பில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாக்டீரியாவும் இருக்காது, உங்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. நீங்கள் சோப்பு போட்டு கழுவுறதை விட
சுத்தமாயிடும். நம்ம தோசைக்கல்லும் வடைக்கல்லும் எப்படி மெயின்டெயின் பண்ணது பார்த்தேன்னா, இப்போ வந்து க்ரில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் அதே மாதிரி தான் லிக்விட் எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டீலுக்கு இது போட்டுறாதீங்க. க்ரீன் கலர் ஸ்க்ரப்பு வச்சு லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஆயில் தடவி நல்லா தொடச்சிட்டு ஆயில் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கோடு கோடாக இருக்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். க்ரீன் கலர் ஸ்க்ரப்பு வச்சு லைட்டாக நீங்கள் லிக்விட் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி தொடச்சி எடுத்து அதே மாதிரி தான் வடைக்கல் தோசைக்கல்க்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் தண்ணி தொடச்சி எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஆயில் போட்டு ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாக்டீரியா எதுவும் ஃபார்ம் ஆகாது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி சொந்தங்களே.